நாம வந்து இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், பிரகரண பிரமாணம் நிரூபணம் நடந்துட்டு இருக்கு. பிரகரண பிரமாணத்துல ஒரு விஷயம் சொன்னார், இந்த மகா பிரகரணம் அப்படிங்கறது விகிருதியில வராது அப்படின்னு சொல்லிட்டு, விகிருதியில இந்த மாதிரி இருந்தா வரும். இந்த மாதிரி இருந்தாலும் என்ன, அதாவது பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய ஒரு அங்க ஒரு அம்சத்தை ஏதோ ஒரு அவசியம் அங்கம்னே வச்சுக்கோங்க, பிரகிருத்திலே வரும்னா அங்கம் தான், பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய அங்கத்தை குறிச்சு விகிருத்தியில விசேஷமா ஒண்ணு விதிக்கப்பட்டு இருந்தால் அப்போ விகிருத்திலையும் பிரகரண பிரமாணம் வரும். அதுக்கு என்ன உதாரணம், ஔடும்பரோ யூபோபவதி அப்படிங்கிறது உதாரணம். ஔடும்பரோ யூபோபவதி அப்படிங்கிற இந்த வாக்கியமானது சோமாபௌஷ்ணம் திரைதமாரபேத பசுகாமஹா அப்படிங்கிற ஒரு பசுயாகத்துல வருது. அந்த விகிருதி, இது விகிருதி பசுயாகம், இது காம பசுயாகத்துல வருது. அங்கே இது விதிக்கப்பட்டிருக்கு. இது விகிருத்தின்னு சொன்னா எதனுடைய விகிருதி, அக்னிஹோமிய பசுயாகம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பசுயாகத்தினுடைய விகிருதி இந்த பசுயாகம். அப்படின்னா அந்த பசுயாகத்தில் சொல்லப்பட்ட யோகம் போக்குவரத்து எல்லாம் அங்கேருந்து வரும், இப்ப யோகமும் அங்கேருந்து வருது. அப்ப பிரகிருத்திலேருந்து வந்த அங்கம் யூகம், பிராகிருதாங்கம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த யூபத்துக்கு இந்த விகிருத்தியில என்ன விதானம் பண்றார், ஔதும்பரத்துவம் விதிக்கப்படுற. பிரகிருத்தில இப்படி இல்லை, பிரகிருத்தில காதிரோ யூபோ பவதின்னு வாக்கும், கதிரத்துவம் அங்க விதிக்கப்பட்டிருக்கு, காதிரத்துவம். இங்க வந்து ஔதும்பரத்துவம் புதுசா விதிக்கப்படுறது, அதாவது உதும்பர காஷத்தால இந்த யூபம் இங்க பண்ணணும், பிரகிருத்தில அது கதிர காஷத்தால பண்ணணும். இப்ப இந்த இடத்துல இந்த ஔதும்பரத்துவம் இருக்கு, இந்த ஔடும்பரத்துவம் விகிருதிக்கு அங்கமாகும். எந்த பிரமாணத்தினாலே அப்படின்னு கேட்டா பிரகரண பிரமாணத்தினாலே அப்படின்னு சொன்ன. ஏன்னா விகிருதிக்கு இந்த அங்கங்கள்லாம் பிரகிருதியிலேருந்து கொண்டு வந்து சேர்க்கும் போது கதம்பாவே அப்படிங்கிற கதம்பாவாக்காங்க இருக்கு. இந்த விகிருத்தியில ஔடும்பரோ யூபோபவத்தின்னு சொல்லி ஔடும்பரத்துவம் விதிக்கப்படுறதே, இந்த விதிக்கப்படும் ஔடும்பரத்துவத்துக்கு கிம் பாவையே, இதனால என்ன பண்ணணும், உபகாரிய ஆகாங்கை இருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா பிரகரணம் ஆயிடும். ஆக பிரகரண பிரமாணத்தால இந்த ஔடும்பரத்துவம் ரோமாபௌஷ்டம்ங்கிற இந்த பசுயாகத்துக்கு அங்கமாக்கும் அப்படின்னு உதாரணம் ஆச்சு. இப்போ கேள்வி என்ன வந்ததுன்னு சொன்னா, இந்த பிரகரணம் வந்து கிரியைக்கு தானே விநியோகமாகும், கிரியைக்கு தான் பிரகரணம் வந்து விநியோகம் பண்ணும், அதாவது அங்காங்கி பாவத்தை போதிக்கும், இது ஔடும்பரத்தும் கிரிய கிடையாது, இதுக்கு எப்படி அது அங்காங்கி பாவத்தை சொல்லும், அது பரவாயில்ல அது ஏதாவது வச்சு சேர்த்துக்கலாம், ஆனா இங்க வந்து உபயாகாங்கை இருக்கா இல்லையா, அந்த உபயாகாங்கைய வச்சு விநியோகம் வரத்தினாலே இது பிரகரணம் தான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்தது, அப்படி இது விகிருதிக்கு எப்படி அங்கமாகும், ரூபத்தை குறித்து ஔடும்பரத்துவத்தை விதானம் பண்ணினா அந்த ஔடும்பரத்தும் ரூபத்துக்கு தானே அங்கமாகும், இது ஒண்ணு யாகத்துக்கு அங்கமே ஆகாது, நீங்க பிரகரணம் கொண்டு வரத்துக்கு இது ஒண்ணும் பிரமேயமே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பதில் சொன்னார், இல்ல இந்த யூபத்தை மாத்திரம் உத்தேசமா வச்சிருந்தா யூபம் வந்து ஔடும்பரத்துவத்தான் பண்ணணும்னு என்ன அவசியம், அதுக்கு பலாகாங்கை சிம்பாவேங்கிற ஆகாங்கை பூர்த்தி ஆகாது. ஏன் இந்த மாதிரி ஔடும்பரத்துவத்தினால பண்ணணும், காதிரத்துவத்தினாலதான் பிரகிருத்தியில அந்த யூகம் பண்ணப்பட்டது, இங்கேயும் அப்படியே அதை பண்ணிட்டா பண்ண அப்படின்னு ஒரு ஆகாங்கை நிக்கிறது. அதாவது இந்த ஔடும்பரத்துவம் விதிக்கப்படுறதே இது தேவைதானா, இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற இந்த ஆகாங்கை கலந்துவே இந்த ஆகாங்கையை யூகம்ங்கிறது பூர்த்தி பண்ண முடியல. ஆகையாலே அந்த யூபத்தை இப்படி செய்யணும் அப்படின்னு இந்த ஔடும்பரத்துவத்தினால, அதாவது உதும்பர காஷ்டத்தினாலே யூபத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட ஏன் அப்படி செய்யணும், எதுக்காக அப்படி செய்யணும், அதனால என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஆகாங்கை இருந்துட்டே இருக்கு. அங்கேயும் விகிருத்திக்கு வந்து கதம்பாவே எனக்கு உபகாரகம் என்ன அப்படின்னு ஒரு ஆகாங்கை
கூட சொல்லி இருக்கு. ஆக இந்த ஆகாங்கியும் அந்த ஆகாங்கியும் ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா நமக்கு பிரகடன பிரமாணம்னு கிடைச்சு போகும். பிரகடன பிரமாணத்தினாலே இந்த விகிருத்திக்கு இந்த யாகத்துக்கு அவதும்பர காஷ்டத்தாலே யோகம் பண்ணாதான் உபயோகம். இது கதிர காஷ்டத்தாலே யோகம் பண்ணி யாகம் பண்ணா அதுல இருந்து அபூர்வம் வராது அப்படின்னு நமக்கு இந்த வாக்கியத்தில் இந்த பிரமாணத்தாலே தெரியுது சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏதன் மத்தியிலே அந்த யோகங்கிறது திருஷ்டஸ்வரூபந்தானா இல்லையா, அதிர்ஷ்டமும் கலந்திருக்கா, இதெல்லாம் சின்ன விசாரங்கள்லாம் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு, கடைசியில இதே இடத்துக்கு தான் வர, ஏவஞ்ச அவதும்பரத்துவச்ச ந யூபமாத்திரேண நைராகாங்கியம் திருஷ்ட சம்ஸ்காரத்த பிரகாராந்தரேண அபி சம்பவா. அதிர்ஷ்ட சம்ஸ்காரம்னு சொன்னா அந்த எட்டு கோணமா வெட்டுறது, அதுக்கு அந்த நெய் தடவுறது, போக்குவரத்து, இதெல்லாம் வந்து அவதும்பர காஷ்டத்தை விட்டு மேல வேற காஷ்டத்தால கூட பண்ண முடியும். அத்தஷ்ட அஸ்தி அவதும்பரத்துவத்து ஆகாங்கா. அப்ப ஏன் இந்த அவதும்பரத்துவம் இங்க விதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆகாங்கை வந்துட்டே இருக்கு, நிக்கிறது. விகிருத்தியர் அப்படி அஸ்தி கதம் பாவாகாங்கா, இந்த விகிருத்தியுடைய கதம் பாவாகாங்கை இந்த மத்த அங்கங்கள் அன்வைக்கிறதுனால ஏன் பூர்த்தி ஆகலைன்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு முன்னாடி விகிருத்தியுடைய ஆகாங்கை பிரகிருத்தியிலிருந்து வந்த அங்கங்கள் அன்வைச்சத்தினாலே தீர்ந்து போயிடுது. அதனாலதான் விகிருத்திக்கு சன்னிதியில அபூர்வமா படிக்கப்பட்ட சில அங்கங்கள் கூட பிரகடன பிரமாணத்தினால விகிருத்திக்கு அங்கம் ஆகாது, ஸ்தானம் பிரமாணத்தினாலதான் ஆகும் அப்படின்னு சொன்னது இந்த அவதும்பரத்த விஷயத்திலையும் அப்படியே வச்சுக்க கூடாதா? பிரகிருத்திலிருந்து வந்த அங்கங்கள்னாலே விகிருத்தியுடைய ஆகாங்கை சாந்தமாகி கொடுத்து இனிமேல் இங்க விதிக்கப்படுற அவதும்பரத்துவம் இருக்கே இதுக்கு அங்க ஆகாங்கை இல்லாததாலே பிரகடன பிரமாணத்தினால விநியோகம் சொல்ல முடியாது, அதனால ஸ்தான பிரமாணத்தினால்தான் விநியோகம் இனியே சொல்லக்கூடாதுன்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், சாச ததா சாமியதி எதா உபகாராக சத்பிருஷ்டபாவேன பதார்த்தாக அன்வீயந்தே நது உபகாரான்வய மாத்திரேன சாமியதி. விகிருதி என்ன கேக்குறதுன்னு பார்க்கணும். பிரகிருத்திலேருந்து விகிருதி அங்கங்களை எடுத்துக்கிறது தனக்கு உபகாரம் வரத்துக்காக, அது கேட்கறது அதுக்கு வேண்டியது உபகாரம். அந்த உபகாரம் வரணும்னா அதுக்கு சாதனமாக அங்கானுஷ்டானம் தேவை. அதனால பிரகிருதி தனக்கு உபகாரத்தை செய்யக்கூடிய அங்கங்களை இல்ல விகிருதி தனக்கு உபகாரத்தை செய்யக்கூடிய அங்கங்களை பிரகிருத்திலிருந்து வரவழைத்துக் கொள்கிறது அப்படின்னு சொன்னோம். அங்கேருந்து பதார்த்தங்களை எடுத்துக்காமல் வெறும் உபகாரத்தை மாத்திரம் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. உபகாரம் வேணும், அந்த உபகாரம் பண்றதுக்கு பதார்த்தம் வேணும். ஆக எல்லா பதார்த்தமும் வந்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய ஆகாங்க பூர்த்தியாகும். இப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த யூபம் வந்து பிரகிருத்திலையும் இருக்கு இல்லையா, ஆனா அந்த யூபத்துக்கு காஷ்டமாக சொல்லப்பட்டது காதிரத்துவம் இல்லையா. இப்ப என்னாச்சு, அந்த காதிரத்துவங்கிறது எல்லாம் பிரகிருத்திலேருந்து அப்படியே செட்டா அந்த பதார்த்தங்களை உபகாரம் பண்ணக்கூடிய பதார்த்தங்களை இங்க விகிருத்திக்கு கொண்டு வரும்போது அந்த செட்டில காதிரத்துவம் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு, இது பிரகிருத்திலேருந்து வராம தடை அங்கே நின்றுடுறது. என்ன காரணம், இந்த விகிருத்தியில அவதும்பரத்துவங்கிறது அந்த காதிரத்துவத்துக்கு பாதகமாக விதிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே. விசேஷமா இங்க அவதும்பரத்துவம்னு சொல்லி இருந்ததுன்னா அப்ப அந்த காதிரத்துவத்தை கொண்டு வர முடியாது இல்லையா. அந்த பண்ணினா கதிரத்தினால யூபம் பண்ணணும், இல்லே அவதும்பரத்தினால பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ண முடியாது இல்லையா. அதனால அவதும்பரத்தாலே யூபம் பண்ணினா அவசியம் பிரகிருத்தியிலிருந்து வரக்கூடிய காதிரத்துவத்துக்கு பாதை சொல்லணும். அதனால அந்த காதிரத்துவம் அங்கே நின்றுடும், வராது. இப்ப அது வராத பரியந்தம் யூபத்தினுடைய காஷ்டம் என்னங்கிறது இது பூர்த்தி ஆகாம நிக்கிறது இல்லையா. அதனாலே இந்த விகிருத்தியுடைய கசம்பாவாகாங்கே பூர்த்தி ஆகாம காத்துட்டு இருக்கான். விகிருத்தியுடைய ஆகாங்கே பிரகிருத்திலேருந்து அந்த உபகாரத்தை பண்ணக்கூடிய சம்பூர்ண அங்க கலாபம் வந்து சேர்ந்து விடுத்தனா அப்படியே தீர்ந்து போயிடும். ஆனா அந்த சம்பூர்ண அங்க கலாபத்துல தடபட்சு ஒண்ணு ரெண்டு அங்கே நின்றுத்தோன்னு வச்சுக்கோளே வராம அப்ப அந்த ஆகாங்கே காத்துட்டு இருக்கும் விகிருத்தியில. இப்ப அந்த மாதிரி ஒரு நிலை.
அதனால பிரகிருத்திலிருந்து வர வேண்டிய காதிரத்வங்கிற அபேட்சிதமான ஒரு அங்கம் தடப்பட்டு நின்னத்தினாலே இந்த விகிருதிக்கு பிரகிருத்திலேந்து வரக்கூடிய உபகாரங்கள் அத உபகாரத்தை செய்யக்கூடிய பதார்த்தங்கள் வந்தாலும் ஆகாங்கை நிக்கிறது ஒண்ணு பாக்கி இருக்கே ஒண்ணு பாக்கி இருக்கே அப்படின்னு. அப்ப அந்த பாக்கியதான் அவதும்பர யூபோபவத்தின்னு இந்த விசேஷமா அவதும்பரத்துங்கிறது சமர்ப்பிக்கிறது. அப்படி பார்க்கும்போது விகிருதிக்கு ஆகாங்கே சாந்தமாகறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த அந்த ஆகாங்கே இருக்கும் போதே அவதும்பரத்துவத்தை இந்த வாக்கியம் தியானம் பண்ணி விட்டதுனாலே உபயாகாங்கா பிரகரணங்கிறது அங்க சித்தம் ஆயிடுறது. இதத்தான் இந்த இடத்துல சொல்றேன். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்து சொல்றேன். அதஸ்ட யதா இந்திரிய பாவனாயாக கரணாகாங்கா தத்த கரணத்தேன அன்வயே ஜாதே சித்தத்த கரணத்வான் உபபத்தியா கோமத்த ஆசிரயத்தேன அன்வயம் யாவது அனுவர்த்ததே நது தத்யன்வயமாத்திரேன நிவர்த்ததே ஆசிரயத்வேன திருஷ்யமானோ ஹோமஹ கரணாகாங்க்ஷயைவ திருஷ்யதே இது உச்சதே நது ஆசிரயாகாங்க்ஷா நாம சதுர்த்தி அஸ்தி. இது பரியந்தம் ஒரு திருஷ்டாந்த பாகம். இந்த திருஷ்டாந்த பாகத்தை இவர் எதுக்காக கொண்டு வந்தாருன்னா, இங்க ஒன்றும் பெரிய திருஷ்டாந்த அபேட்சையெல்லாம் ஒன்றும் இல்லை, சொன்னாலே கரெக்டாக புரியுது. இதை எதுக்காக சொன்னாருன்னா, இந்த விஷயத்தையும் இங்க எப்படியோ கொண்டு வந்து சேர்த்து விற்பாதனம் பண்ணிடுவோமே, இந்த தெரியாத விஷயத்தை இங்க கொண்டு சொல்லிவிடலாமே, இது தெரிஞ்ச விஷய திருஷ்டாந்தம் இல்லை, தெரியாத விஷயத்த இந்த சந்தர்ப்பத்துல தெரியப்படுத்தி அதே மாதிரிதான் இது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு விஷயம் கூட சொன்னதாக ஆச்சு இல்லையா. அதுக்காக இங்க கொண்டு வந்தார். ஏவம் அந்த திருஷ்டாந்தத்தை அப்புறம் சொல்றேன். விகிருதே கசம்பாவாகாங்கா ந உபகார அன்வயமாத்திரேன நிவர்த்ததே உபகார பிருஷ்டபாவேன யாவத் பதார்த்தான்வயம் அனுவர்த்ததே. விகிருதிக்கு கதம் அப்படின்னு ஆகாங்கா வரும்போது பிரகிருதியிலேருந்து உபகாரத்தை கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னா உடனே ஆகாங்கத்தை இந்த பூஜ்யம் இல்லை. உபகாரம்னு சொன்னதால எப்படி உபகாரம் வரும்? உபகாரக பதார்த்தம் வந்து உபகாரம் பண்ணினாதான் உபகாரம் கிடைக்குமே தவிர வேறன்னு அப்படியே உபகாரம் கிடைக்காது. அதனால உபகார பிருஷ்டபாவேன பதார்த்தான்வயம் யாவது பிரகிருதியில சொன்ன பதார்த்தங்கள் அன்வைக்கும் வரைக்கும் அன்வைக்கிற வரைக்கும் அந்த விகிருதிக்கு ஆகாங்கா அப்படியே நின்று இருக்கும் உபகாரக ஆகாங்கா. இப்ப என்ன ஆச்சு, அங்க ஏதாவது ஒண்ணு நின்று தடப்பட்டு அங்க நின்று போச்சுன்னா அந்த ஆகாங்கா அப்படியே நின்று இருக்கும் காத்துட்டு இருக்கும், அதுவும் வந்து சேர்ந்து கொடுத்தோம்னு சொன்னா ஆகாங்கா பூர்த்தியா. இப்ப அந்த மாதிரி நிலையில அவதும்பரத்துவம் காதிரத்துவங்கிறது ஒண்ணு தடப்பட்டு பிரகிருத்திலேருந்து வராம இருக்கும் நிலையிலே விகிருதியில அவதும்பரத்துவங்கிற ஒரு காஷ்டம் விதிக்கப்பட்டதுனாலே இந்த அவதும்பரத்துவ காஷ்டம் விதிக்கப்படும் சமயத்திலே அந்த விகிருதிக்கு கதம்பாவாகாங்க பாக்கி இருந்துருக்கு, ஆகையால உதயாகாங்க வருது. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்துல என்ன சொல்றாருன்னா, அதை நான் புதுசாதான் இப்ப நிரூபம் பண்ணியாங்க. அக்னிஹோத்திர பிரகரணத்துல அக்னிஹோத்திரத்தை பலத்துக்காகவும் தியானம் பண்றது நித்தியமாகவும் தியானம் பண்றது. நித்தியமாக விஹானம் பண்ணின அந்த அக்னிஹோத்திரத்துக்கு நிறைய திரவியங்கள் சொல்றது தக்னாஜுகோதி அப்படின்னு தகியும் ஒரு திரவியமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ததி திரவியம்னு சொன்னா நித்திய திரவியம், ஆனா அதே ததி இந்திரிய ரூப பலத்துக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு தக்னா இந்திரிய காமத்தை ஜிபுயாது. அக்னிஹோத்திரம் நித்திய அக்னிஹோத்திரம் தான், ஆனா அந்த அக்னிஹோத்திரத்தை இந்திரியங்கிற பலகாமனையோடு அனுஷ்டான பலகாமனை உடையவன் அனுஷ்டானம் பண்ணும் போது அவன் வந்து ததிய வச்சு அந்த அக்னிஹோத்திரத்தை அனுஷ்டானம் பண்ணினானே, ஆனால் அவன் அனுஷ்டானம் பண்ணின அந்த ததி இருக்கே அனுஷ்டானத்துக்கு உபயோகப்படுத்தின ததிங்கிறது இருக்கே இதுவே இந்திரிய ரூப பலத்தை கொடுக்கும். நன்னா கவனிக்கணும், இவன் அனுஷ்டானம் பண்ணின அக்னிஹோத்திரம் அந்த இந்திரிய பலத்தை கொடுக்கும் நான் சொல்லல, அந்த அக்னிஹோத்திரத்துக்கு இவன் உபயோகப்படுத்தின ததி இருக்கே அந்த ததியாக இவனுக்கு இந்திரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றது தக்னா இந்திரிய காமத்து ருபியா. இப்ப என்ன ஆச்சு, ததிதான் இங்கே இந்திரிய ரூப பலத்துக்கு சாதனமாக இருக்கு. அப்ப என்ன ஆச்சு, இந்திரிய பாவனானா இந்திரிய பாவ்யக பாவனான்னு பேரு, இந்திரியம் பாவையே தக்னா இந்திரியம் பாவையே அப்படின்னு அன்வயம் ஆயிடுது. ஆனா இந்த இந்த பாவனைக்கு இந்த இடத்துல பாவனைக்கு பலம் வந்து இந்திரியம் ஆயிடுச்சு இந்திரியம் பாவையே கேன பாவியத்தினு கேட்கும்போது தக்னா பாவியத்தின்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த ததி அன்வயம் பண்ணினத்தானே அந்த பாவனையுடைய கரணாகாங்கா நிவர்த்தி ஆக மாட்டேங்குது. ஏன்,
தர்ணக்கரணத்வேன அன்வயே ஜாதே சித்தஸ்ய கரணத்வானுபபத்யா. தடி கரணம்னா என்னது? தடி பாட்டுக்கு இருக்கு, பாத்திரத்துல இருக்கு, எடுத்துட்டா போருமா அது கரணமாகுமா? இப்படி இருந்து விட்டா அந்த தடி வந்து இந்திரியத்தை உண்டு பண்ணி கொடுத்துருமான்னா பண்ண முடியாது. அது அதை வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணியா என்ன பண்றது அப்படின்னு கேட்கறது. சித்தஸ்ய தர்ணஹா கரணத்வ அனுபவத்தியா ஹோமஸ்த அதுக்கு ஆசிரியமா அன்வயம் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஹோமஸ்த ஆசிரியத்வேன அன்வயம் யாவது அனுவர்த்ததே அந்த பாவனை ஆகாங்கா. இந்த தடி இருக்கே இருக்கு, இது எப்படி இந்த இந்திரியத்துக்கு சாதனமாகும் அப்படின்னு கேட்டா பிரகடனத்தினால இங்க என்னது அக்னிஹோத்திர பிரகடனமா இருக்கு, அக்னிஹோத்திர ஹோமம் பிரகடனத்தால உபசிதமா இருக்கு. இந்த ஹோமத்துக்கு தடிய சாதனமாக திரவியமாக ஆக்கினோமானால் அப்போ இந்த திரவியமான தகி நமக்கு இந்திரிய ரூப பலத்தை கொடுக்கும். சும்மா இருந்தா அது ஒண்ணும் இந்திரிய ரூப பலத்தை கொடுக்காது. அப்போ பிரகிருதமான ஹோமத்தை ஆசிரியத்து ஏதோ ஒரு ஆசிரியம் தேவைப்படுறது. வெறும் அந்த தகி ஸ்வரூபதா வீட்டுல பாத்திரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அது நமக்கு இந்திரியத்தை ஏற்படுத்தி கொடுக்காரு. அப்ப அது இந்திரியங்கிற பலத்தை ஏற்படுத்துறதுக்கு எதை ஆசிரியக்கிறதுன்னு சொன்னா பிரகரண பிராப்தமான அக்னிஹோத்திர ஹோமத்தை ஆசிரியக்கிறது. ஆக இந்த தகியை கொண்டு அவன் ஹோமத்தை பண்ணினானே ஆனால், அதுவும் அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணினானே ஆனால், அப்போ இந்த இந்த அக்னிஹோத்திர சொல்லப்படாது அந்த தகியானது இந்திரிய பலத்துக்கு சாதனம் ஆகும் அப்படின்னு அந்த வாக்கியத்திலிருந்து கிடைக்கிறது. இப்ப இந்த ஆசிரியமா ஹோமம் அன்வைக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அன்வைக்கிறதுனா இந்த ஆசிரியாகாங்கான்னு ஒரு ஆகாங்கே கிடையாது. பாவனை பாவனையில வந்து கிம் பாவையே கீன பாவையே கதம் பாவையே அப்படின்னு மூணு ஆகாங்கையை தவிர கிம் கேன கதம் அதாவது சாத்தியம் சாதனம் இது கருத்தவை தான். இதை தவிர்த்து ஆசிரியாகாங்கன்னு ஒரு ஆகாங்கே கிடையாது. அப்ப எப்படி இந்த ஹோமத்தை போய் ஆசிரியாகாங்கையில அன்வைச்சேள் அப்படின்னு கேட்டா, ஆசிரியமா இருந்தாலும் இந்த ஆசிரியாகாங்கா தனியா ஒரு ஆகாங்கிலே தகிய கரணம்னு அனுபவிச்சுட்டேன் பாவனையில. ஆனா இந்த தகியானது அந்த கரணாகாங்கிய பூர்த்தி பண்ண முடியாம நிக்கிறது. ஏன்னா சித்தமா இருக்கிற ததி ஒரு கிரியையில சம்பந்தப்படாமல் அந்த பாவனைக்கு கரணமாக ஆகிறதுங்கிறது முடியாத காரியம். அதனால ததி கரணம் ததி கரணம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அது எப்படி கரணம்னு தெரியல. ஆக அந்த கரணாகாங்கிய அப்படியே நிக்கிறது. அது எதுவரையில் நிக்கிறதுன்னு சொன்னா இந்த தகிக்கு ஆசிரியமாக ஹோமம் அந்த அக்னிஹோத்திர ஹோமம் இருக்கு அப்படிங்கறத அன்வயம் பண்ற பரியந்தம் அந்த கரணாகாங்கே நிக்கிறது. ஆக என்னாச்சு, ஆசிரியாகாங்கான்னு ஒரு தனி ஆகாங்கா வேண்டா, இந்த கரணாகாங்கையே அந்த ஹோமத்தையே எடுத்துக்கும். ஆக ஹோமத்தை ஆசிரியமாக எடுத்துக்கும். அது இருக்குன்னு ஆசிரியாகாங்கான்னு ஒரு தனி ஆகாங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது எங்க சொல்றது, இந்திரிய பாவனாயாக கரணாகாங்கா தர்ணஹ கரணத்வேன அன்வயே ஜாதே சித்தஸ்ய கரணத்வ அனுபவத்யா ஹோமஸ்ய ஆசிரயத்வேன அன்வயம் யாவத் அனுவர்த்ததே நது தத்தன்வயம் ஆத்திரேண நிவர்த்ததே. ஒண்ணு, ஆசிரயத்வேன கிரஹியமானோ ஹோமஹ கரணாகாங்கையைவ கிரஹ்யதே இது உச்சதே. இது இந்த ஹோமத்தை ஆசிரியமாக கிரகிக்கிறதுக்காக ஆசிரியாகாங்கான்னு ஒரு ஆகாங்கா இல்லையா, நது ஆசிரியாகாங்கா நாம சதுர்த்தி அத்தி மூணு ஆகாங்கா நாலாவது ஆகாங்கா இல்லையா. ஏன்னா இது அன்வயம் பண்ணினாலும் அந்த ஆகாங்கை பூர்த்தி ஆகலைன்னு சொன்னா வேற இன்னும் ஒண்ணு அதோட சேர்த்து அன்வயிச்சு விடலாம், அதே ஆகாங்கா. அதை போல இங்க என்னாச்சு, இந்த உபகாரம் அன்வயம் ஆனாலும் விகிருதியுடைய கசம்பாவாகாங்கே அப்படியே நிக்கிறதுனாலே பிரகிருதியில உள்ள சகல பதார்த்தமும் உபகாரத்தை பண்ணக்கூடிய அத்தனை பதார்த்தங்களும் இங்க வந்தாதான் இது பூர்த்தியாகும். அப்படி வரும்போது ஒன்னு ரெண்டு தடைப்பட்டு நின்று போச்சுன்னு சொன்னா அந்த ஆகாங்கை பூர்த்தி ஆகாம நிற்கும். அப்ப விகிருதிக்கு ஆகாங்கை இருக்கு, அதே சமயத்துல அந்த ஆகாங்கையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பதார்த்தம் அவுடம்பரத்வாதிகள் அந்த விகிருதி சன்னிதியிலேயே விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அங்க உபயாகாங்கா ரூப பிரகரணத்தினாலே விநியோகம் வரும். இதுதான் இங்க உள்ள விஷயம். அதச்ச ஏவம் விகிருதே கசம்பாவாகாங்கா உபகார அன்வயமாத்திரேண நிவர்த்ததே உபகார பிருஷ்டபாவேன யாவத் பதார்த்தான்வயம் அனுவர்த்ததே அதச்ச உபகார பிருஷ்டபாவேன கிருஹியமானா பதார்த்தாக கசம்பாவாகாங்கையில் திருஷ்யந்தே. அந்த உபகாரத்தை பண்றதோ
இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்விக்கும் பதில் வரும். அவதும்பரத்தம் கிரியை இல்லையே, எப்படி பிரகரணம் விநியோகம் பண்ணும் அப்படின்னு சொன்னான். இது நேர பிரகரணம் விநியோகம் பண்ணாது. இந்த அவதும்பரத்தம் ஒரு உபகாரம் பண்றது இல்லையா, அது செய்யக்கூடிய உபகாரங்கிற கிரியை இருக்க, அந்த கிரியைக்கு பின்னாடி இருந்தது இதை வாங்குவான். நவாந்தர கிரியாயோகா ஹிருதய அத்தியோபகல்பிதா கதம் குணத்திரவிய கதம் பாவையை ரெண்டு பிரகிருதாஸ்திரியாக ஸ்லோகம் முன்னாடி போச்சு. பிரகரண பிரமாணத்தாலே அப்பேற்பட்ட ஒரு உபகார விஷயம் செய்யக்கூடிய கிரியையை வச்சிருந்து அந்த கிரியையை செய்யக்கூடியதாக இந்த பதார்த்தம் இருக்கிறதுனாலே அந்த கிரியையோட சம்பந்தப்பட்ட இந்த திரவியம் கூட உங்களுக்கு பிரகரண பிரமாணத்தினாலே விநியோகம் பண்றதுக்கு யோக்கியமாகும் அப்படின்னு இத சூச்சனம் பண்ற உபகார பிருஷ்டபாவேன்னு சொன்னாரு. அதாவது பிராகிருதா பதார்த்தாக கசம்பாவாகாங்கியா கிருஹியமானா அப்படி ந பிரகரண கிராகியாக, இது ஒரு விசேஷம். ஏ பிரகிருத்யுபகாரகதையா தேஷாம் ஆகாங்கா அபாவா. இப்ப பாருங்கோ, விகிருத்திக்கு எந்த ஆகாங்கை இருக்கு, கசம்பாவாகாங்கை. இந்த கதம்பாவாகாங்கையை பூர்த்தி பண்றதுக்கு நான் என்ன பண்ணினேன், பிரகிருத்தியிலேருந்து ஒரு முக்காவாசி அங்கம் கொண்டு வந்தேன், ஒன்னே ஒண்ணு விட்டுட்டு சாகரத்துவத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தேன். அப்புறம் அந்த ஒன்னை பூர்த்தி பண்றதுக்காக நான் என்ன பண்ணினேன், விகிருத்தியில இருக்கக்கூடிய விதிக்கப்பட்ட அவதும்பரத்துவம் இருக்கு இதை கொண்டு சேர்த்தேன், இப்ப ஆகாங்கை பூர்த்தி ஆச்சு. இப்ப விகிருத்தியுடைய கதம்பாவாகாங்கைய பூர்த்தி பண்றதுல விகிருத்தியிலேயே விதிக்கப்பட்ட அவதும்பரத்துவம், அதே மாதிரி பிரகிருதியில உள்ள காதலத்துவத்தை தவிர்த்து வாக்கி உள்ள பதார்த்தம், இவ்வளவு தானே அனுபவிச்சு பூர்த்தி பண்ணினது. அப்படியானால் இந்த அவதும்பரத்துவம் எப்படி விகிருத்தியுடைய கசம்பாவாகாங்கையை பூர்த்தி பண்றதோ, அதே மாதிரி பிரகிருதியில உள்ள மற்ற பதார்த்தங்களும் அதனுடைய கசம்பாவாகாங்கையை பூர்த்தி பண்றதுனாலே அவதும்பரத்துவத்துக்கு எப்படி பிரகரண பிரமாணத்தால விநியோகமோ, அதே மாதிரி பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய அத்தனை பதார்த்தங்களுக்கும் இதே பிரகரணத்தால விநியோகம் சொல்ல வேண்டாமான்னு ஒரு சங்கை வரும். அந்த சங்கைக்கு பதில் சொல்ற, அவதும்பரத்துவ விஷயத்துல கரெக்டு பிரகரணம் தான் விநியோகம், ஆனா பிரகிருத்திலேருந்து வந்த பதார்த்த விஷயத்துல அந்த பிரகரணம் விநியோகம் ஆகாது. விகிருத்திக்கு என்னமோ கசம்பாவாகாங்கா இருக்குங்கிறது வாஸ்தவம், ஆனா பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய அங்கங்களுக்கு ஆகாங்கை இல்லை. ஏன்னா அது பிரகிருதிக்கு உபகாரம் பண்ணி முடிச்சதுனால அதுக்கு இன்ப நான் வேற எதுக்கு உபகாரம் பண்ணுங்கிற ஆகாங்கை இல்லாததுனால அந்நகராகாங்கை தான் இருக்கு, உபயாகாங்கை இல்லை. அதனால அதுவும் ஸ்தான பிரமாணத்துக்கு தான் விஷயம். ஆனா புதுசா விதிக்கப்பட்ட அவதும்பரத்துவத்துக்கு அப்படி இல்லை. இனிமேதான் இது எதுக்கு உபகாரம் பண்ணணும்னு கேட்டுருக்கு. அங்க விகிருத்திக்கும் உபகார ஆகாங்கை இருக்குங்கிறதுனால உபயாகாங்கைங்கிறது சம்பவிக்கிறது. அதனாலே வசு நியோஜன யூப பிருஷ்டபாவேன யாவத் காதிரத்வமாயாதி தாவத் விதீயந்தே. இந்த பசுவை நியோஜனம் பண்ணணும், கட்டணம் அர்த்தம். எதுல கட்டணம்னா அதுக்கு ஒரு யூபம் பண்ணணும். அந்த யூபம் எங்கேருந்து வருது, பசு நியோஜனமே பண்ணணுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா பிரகிருத்திலேருந்து வந்தது. இந்த யாகத்துல அதை பத்தி சொல்லல. அப்ப பிரகிருத்திலேருந்து அந்த வாயு அந்த பசுவுக்கு பசுவை கட்டணம்ங்கிறது வந்தது, அது கட்டணத்துக்கு யூபம் வந்தது. அந்த யூபத்தை பண்றதுக்கு காஷ்டம் கதிரத்துவம் மாத்திரம் அங்கேயே நின்று போச்சு வரல. ஏன்னா அது வரைக்கும் கரெக்டா இங்க அவதும்பரத்துவம் இருக்கிறது, அது வந்ததுன்னா இது பண்ண முடியாது. அதனால அவதும்பரத்துவம் விசேஷ விதியா இருக்கிறதுனாலே காதிரத்துவம் தடப்பட்டு நின்று போச்சு. இது யுக்தம் தேஷாம் சக்கரணாத்திரம். அதனாலதான் விதத்தியுடைய ஆகாங்கை பூர்த்தியாக அவன் நிற்கும் போதே இந்த அவதும்பரத்துவங்கிறது அங்க அன்வைக்கிறதுனாலே பிரகரண பிரமாணத்தாலே விநியோகமாக கூடியதாக இருக்கு. அவதும்பரத்துவம் ந பிரகரண கிராஹியம் சார். ஒருத்தமே இப்படி இருந்ததுன்னு வச்சுக்குவோம், அந்த யூபம் வந்ததோ இல்லையோ, பசுவை வந்து கட்டணம்னு வந்தது, அந்த கட்டணத்துக்கு யூபம் வேணும் அப்படிங்கறது வந்தது, இதுவும் பிரகிருதியில வந்துருக்கு. அந்த யூபத்தை கதிரகாசத்தால பண்ணணும் அப்படிங்கறதும் பிரகிருத்திலேயே இங்க வந்து சேர்ந்து கொடுத்துன்னு வச்சுக்கோ. அப்படியானா இப்போ இன்மை விகிருத்திக்கு ஆகாங்கை இருக்காது, ஏன்னா மொத்தமும் வந்தாச்சு, உங்க கூட பாக்கி இல்லாம எல்லாம் வந்தாச்சு.
அதனால எல்லா பதார்த்தமும் வந்துடுத்தோம்னா விகிருதியுடைய ஆகாங்கிஷை பூர்த்தி ஆயிடுமா. அதனால யூப பிருஷ்டபாவேன காதிரத்துவம் விகிதம் சா, அந்த அதிவேக சாஸ்திரத்தினாலே பிரகிருதியில உள்ள காதிரத்துவத்தை யூபத்துக்கு விதிக்க, யூப பிருஷ்டமாபாவேன, யூபம் வந்து யூபத்துக்கு பின்னாடியிலேருந்து அது யூபம் அது விகிதமாக ஆயிருக்குமே ஆனால் ததா விகிருத்தேகே ஆகாங்ஷ அபாவாது. அப்போ விகிருதியுடைய ஆகாங்கை தீர்ந்து கொடுத்து இனிமேல் ஆகாங்கை இல்லை. அதனாலே பக்கத்தில் விதிக்கப்பட்ட அவதும்பரத்துவம் பிரகரண கிராஹியம் சார், பிரகரண பிரமாணத்தினால விநியோகம் பண்ணக்கூடியதாக ஆகாது. ஆனா நான் செய்தது அப்படி இல்லையே, பிரகிருதியிலேயே காதிரத்துவம் வரலையே. போதகஸ்ய காதிரத்வா விஷயத்வா, இப்ப அபிதேச சாஸ்திரம் சொன்னோமே பிரகிருதிவது விகிருதி கர்த்தவியா அப்படின்னு, இந்த பிரகிருதி வதிக்கு கர்த்தவியாங்கிற இந்த சாஸ்திரம் காதிரத்துவத்தை தொடவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே தெரியும், இங்க அதுக்கு பாதகமா விகிருதி விகிருத்தியில வேற விஷயம் விதிக்கப்பட்டிருக்கு, அவதுபரத்தம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதுனாலே இந்த காதிரத்துவத்தை நாம தொட வேண்டாம், அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் இங்க அத்தியேசத்தால கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வரும். அதனால தான் காதிரத்துவம் தடப்பட்டு அங்கேயே நின்று போச்சு. அது வராதனால அது ஸ்தானத்துல இன்னொன்னு அவதும்பரத்துவம் வர பரியந்தம் அந்த விகிருதியுடைய கடம்பாவாகாங்கையானது அப்படியே நின்று இருந்தது. இந்த அவதும்பரத்துவம் புதுசா விதிக்கப்பட்டதை இருக்கும் ஒரு ஆகாங்கை இருந்ததா, இது ரெண்டு சேர்ந்து உபயாகாங்கையா பிரகரண பிரமாணத்தினாலே அவதும்பரத்துவத்துக்கு இந்த விகிருத்தியில விநியோகமாகிவிட்டது அப்படின்னு சொன்ன. இதோட வச்சுக்கோமா, சோடகத்தை காதிரத்துவ அபிஷயத்துவா, அடுத்ததா அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம்.